Hi friends, welcome to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஸ்கட் குலாப் ஜாமுன். வாங்க ஃபரின்ஸ் குக்குள்ள போகலாம். இப்போ குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 10 ரூபா பிஸ்கட் பேக்கெட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பிஸ்கட் பால் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், 1/2 டம்ளர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஜீனி பாகு பண்ணுறதுக்கு 1 கப், சோடா உப்பு 1/2 டீஸ்பூன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், கடலெண்ணெய் இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிஸ்கட்லாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போட்டால் தான் கொஞ்சம் நைஸாக அரைப்படும். அதனால் இருக்கிற எல்லா பிஸ்கட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். பிஸ்கட் நல்லா அரைச்சதும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாதான் குலாப் ஜாமுன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பால் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன். நீங்கள் பால் பவுடர் இல்லாட்டி ஸ்வீட் இல்லாத கோவா கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் 10 ரூபா பேக்கெட்டில் இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோடா உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன். குலாப் ஜாமுன் நல்லா பெருசாக புஸ்ஸுன்னு வரும், அது கண்டி சேர்க்குறோம். இப்போது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றுக்கொன்று, அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ரொம்ப அழுத்தி சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிங்கன்னா குலாப் ஜாமுன் அவ்வளோ சாஃப்டாக வராது, ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பால்ஸாக செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சைஸில் பால் செஞ்சால் போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் எடுத்தால் போதும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் பால் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் 1 கப்பு ஜீனி போட்டுக்கோங்க. 1 கப்பு ஜீனிக்கு 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. சக்கரை பாகு நல்லா சூடாகணும். சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா அந்த சிரப் வந்து கம்பி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா ஹீட் பண்ணிடணும். அந்த சிரப் நல்லா கொதிக்கும் போது 4 ஏலக்காய் டேஸ்ட்டுக்கு போட்டுக்குவோம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள்கிட்ட ஏதாச்சும் எசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். சிரப் நல்லா கம்பி பதத்துக்கு வந்ததும் 1 கால் அளவுக்கு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சிரப் வந்து கெட்டியாகாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் பொரிக்க தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெய் போட்டு நல்லா சூடானதும் நம்ம ஒரு பால்ஸாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் குலாப் ஜாமுன் எப்படி பொரிப்பீங்களோ அதே மாதிரி பொரித்து எடுத்தால் போதும். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது, மீடியம் சைஸாக நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் எடுத்துருவோம். நீங்கள் பால்ஸ் போட்டதும் திருப்பி விடக்கூடாது, சிம்லேயே வச்சு நல்லா ஹீட் ஆகிரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுருக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, லைட்டாக திருப்பி விடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். நம்ம குலாப் ஜாமுன் பிஸ்கட்டில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. பிஸ்கட் டேஸ்ட்டே தெரியாது. நம்ம குலாப் ஜாமுன் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். ஈஸியான ரெசிபிங்க.
பிஸ்கட் குலாப் ஜாமுன் சொல்கிறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இப்போது இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிருச்சு. பொறிச்ச இந்த பால்ஸ் எல்லாம் சக்கரை பாகுல போடாமையும் இப்படியே கூட சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். மீதி உள்ள பால்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துடலாம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பிஸ்கட் இருக்கும். இதே மாதிரி வீட்டில் பிஸ்கட் குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது ரெண்டாவது ரவுண்டும் ரெடியாயிருச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பில் குலாப் ஜாமுன் சேர்த்துடலாம். சிரப்பில் நல்லா குலாப் ஜாமுன் ஊறணுங்க, ஊறினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டாக. உங்களுக்கு சிரப் வேணா, எனக்கு ட்ரை ஜாமுனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சிரப்பில் இருந்து குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பிஸ்கட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிருச்சு. நம்ம சாதா குலாப் ஜாமுன் மாதிரியே தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக உள்ளக்க இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.